ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். வணக்கம் குருஜி. வணக்கம். அதாவது உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். முதல் முதலாக இப்ப வீட்டுல இருந்து உங்கள்கிட்ட போன்ல தொடர்பு கொண்டு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நிறைய சந்தேகங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும். ஏன்னா லாக்டவுனுக்கும் எனக்கும் புதுசு இல்லை, அது நான் பழகின விஷயம்தான். நீங்க தான் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், இல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆல்ரெடி லாக்டவுன்ல இருந்துட்டு வந்தேன் நான். இல்ல இல்ல, நான் பார்த்தே இருக்கேன். அப்படியே? அதான் 86 நாள் லாக்டவுன்ல இருந்தோம். அதனால ஆனா என்ன, இந்த லாக்டவுன் வந்து நமக்கு ஈஸியா இருக்கு. வீட்டுக்குள்ள டிவி, பேனா, பென்சிலு, பேப்பரு, பிள்ளைய, குட்டிய, சொந்த பந்தம் எல்லாம் இருக்காங்க. ஆனா அங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது, தனியா இருந்தோம். இருந்தாலும் உள்ளுக்குள்ள இருக்கும்போது என்னன்னா, நிறைய பேர் வீட்டுல இருந்து வேலை பாக்குறாங்க. ஆனா நாங்கெல்லாம் வீட்டு வேலையை மட்டும்தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா வெளியே போனா தானே ஷூட்டிங் நடக்கும், வீட்டுக்குள்ள இருந்தா இதுவே பெரிய ஷூட்டிங்கா இருக்கு. அதனாலதான் நான் தெரிந்தோறும் ஏதாவது ஒண்ணு, நம்ம என்னடா அடுத்து எப்ப பிறக்கும், நல்ல காலம், நமக்கு என்ன வழி பிறக்கும். நமக்கு மட்டும் இல்ல, சினிமால எத்தனையோ குடும்பங்கள், நமக்கு அதுதான் தொழில், அதை பத்தி தான் தெரியும். நிறைய குடும்பங்கள் வந்து வேலை இல்லாம, ஏன்னா 100 நாள் தியேட்டர்ல படம் ஓடி நம்ம பார்த்திருக்கோம். 100 நாளைக்கு மேல தியேட்டரே ஓடாம இருக்குன்னா பாருங்களேன், அப்ப எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கு. அதனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பொது விஷயங்கள், இதெல்லாம் எப்ப சரியாகும். ஏன்னா ஒவ்வொருத்தட்டையா நானும் கேட்டு கேட்டு பார்த்தேன். இப்ப உங்களை பத்தி உலகம் முழுவதுமே சொல்றாங்க. ALP முறையில வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து இன்னைக்கு பிரபலமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் நோட் பண்ணி வச்சேன். இவர் எங்கெங்க எப்பப்ப சொல்லியிருக்காரு, இதெல்லாம் கரெக்டா நடந்திருக்கா அப்படின்னு வாட்ச் பண்ணி பார்த்தேன். சரி, இன்னைக்கு லைன்ல குருஜி கிடைக்கிறாரான்னு பார்ப்போம். அப்படி கிடைச்சாருன்னா பூவோட சேர்ந்து நாரும் மணக்குங்கிற மாதிரி சினிமாவை பத்தி முதல்ல ஆரம்பிப்போம், அப்புறம் மற்ற விஷயத்துக்கு வருவோம்னு சொல்லிட்டு. அந்த ALP இருக்குல்ல குருஜி, அப்படின்னா என்னது அது? அது உலகம் முழுவதும் இப்ப ஃபேமஸா இருக்காமே. அது உண்மையிலேயே என்னன்னா, எல்லாருக்கும் ஜாதகம் பாக்குறோம், எல்லாருமே ஜாதகம் பாக்குறாங்க. ஒரு ஒரு சில பேருக்கு நடக்குது, ஒரு சில பேருக்கு நடக்கல. அப்ப எல்லாருக்கும் நடக்கணும்ல, ஏன் அது நடக்கல? கேள்வியா என்னன்னா, இப்ப சாமானிய மக்களுக்கு நான் 10 பேருக்கு ஜாதகம் பார்க்கும் போது 10 பேருக்கு அது நடக்கணும்ல. அது ஒரே ஜாதகம், ஒரே தசாபத்தி, ஒரே அந்தரம், ஒரே சூட்சமோ, ஒரே அதிசூட்சமோ அப்படின்னா அது ஏன் நடக்கல அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னா, மனசுக்குள்ளேயே அது ஓட ஆரம்பிச்சிச்சு. சரி, எப்படியா இருந்தாலும் ஒரு இந்த ஜாதகத்துக்குள்ள மறைபொருளா இந்த சித்தர்களும் ஞானிகளும் ரிஷிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பொருளை வந்து மறைபொருளா கொடுப்பாங்க. நேரடியா வந்து எதையுமே கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆதிகாலத்திலேருந்து நம்மளுடைய இயற்கையா இருக்கட்டும், பிரபஞ்சமா இருக்கட்டும், முன்னோர்களா இருக்கட்டும், எல்லாம் மறைபொருளா கொடுக்கக்கூடிய காலகட்டத்தெல்லாம் இருந்துருந்துச்சு. அப்ப இந்த ஜோதிடத்துக்குள்ள ஏதோ ஒரு மறைபொருள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு எனக்கு தோன்ற விஷயத்த நான் என்ன பண்றேன், மறுபடியும் ஒரே லக்கணத்தை மட்டும்தான் வச்சு பலன் பார்ப்பாங்க. நான் என்ன பண்றேன், ஒவ்வொரு காலகட்டத்துக்கும், எனக்கு 10 வயசுல ஒரு மாதிரியான உடல் அமைப்பு இருக்கும், 20 வயசுல ஒரு உடல் அமைப்பு இருக்கும், 30 வயசுல ஒரு உடல் அமைப்பு இருக்கும், 50 வயசுல உடல் அமைப்பு வேற மாதிரி இருக்கும். அப்ப இந்த உடல் வளரும் போது ஏன் லக்கணம் மட்டும் வளரக்கூடாது? அதுதான் எனக்கு கேள்வி. அதாவது எல்லாருமே ஒரே லக்கணம், மகர லக்கணமா, மகர லக்னத்தை வச்சு ஜாதகம் பார்த்தாங்க. நான் மகர லக்னத்துக்கு இன்னைக்கு 50 வயசு அப்படின்னா ஜாதகத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, நேர துலா லக்னத்தை அமைச்சு, துலா லக்னம் தான் அவரோட இன்னைக்கு வந்து ALP லக்னம், வயதோட லக்னம் சொல்லி, அந்த வயதோட லக்னத்தை வளரும் லக்னத்தை வைத்துக் கொண்டு ஜாதகம் பார்க்கக்கூடிய முறைதான் அச்சய லக்ன பத்ததி. அது ALP நம்ம ஷார்ட்டா சொல்லுவோம். அச்சய லக்ன பத்ததி வந்து என்னன்னா, அச்சயம் என்றால் வளருதல், லக்னம் என்றால் தோற்றம், பத்ததி என்றால் வரிசைப்படுத்துதல். நம்மளுடைய உடம்பு எப்படி வளருதோ அந்த வரிசை முறையில நம்ம வந்து பலன் பார்த்து பலன் சொல்லக்கூடிய முறை தான் ALP முறை. ஓகே பிரமாதம். ஆனா எனக்கு இப்ப ஜாதகமே இல்லையே, இதை எப்படி ALP-ல பாப்பீங்க? நான் சொல்ல முடியுமே. ஏன் அப்படின்னா, ALP-ங்கிறது வந்து இப்ப வந்து 3 பேரும், நீங்க ஒருத்தர் 4 பேரும் ஒரே இடத்துல வர்றோம், 4 பேருக்குமே ஜாதகம் இல்ல, 4 பேருக்கும் டேட் ஆஃப் பர்த் இல்ல, டைம் இல்ல, நமக்கு வந்து சரியா தெரியல, எல்லாமே இருக்கு. ஆனா இந்த பர்டிகுலர் டயத்துல தான் எனக்கு பிறந்தோம், பர்டிகுலர் நேரத்துல தான் பிறந்தாங்கன்னு சொல்லல எனக்கு. ஏன்னா அந்த காலகட்டத்துல எழுதி வைக்கல, எழுதி வச்சது தவறா இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். அப்படின்னா இப்ப 3 பேர் வரும்போது பிரசன்னம் பட்டு போகும்போது 3 பேருக்கு ஒரே லக்கணமா வரும். ஆனா இந்த 3 பேரோட வயதும், உதாரணத்துக்கு ஒருத்தர் 41 வயசுல ஒருத்தர் வந்திருப்பாரு, இப்ப உங்க கூட ஒருத்தர் 51 வயசுல வந்திருப்பாரு, ஒருத்தர் 61 வயசுல வந்திருப்பாரு, ஒருத்தர் 20 வயசுல வந்திருப்பாரு. அப்ப அந்த 51 வயசு இருக்கு பாருங்க, அந்த 51 வயசுக்கு நான் என்ன பண்ணுவேன், நான் வந்து அச்சய இலக்கண பத்தது இல்ல பிரசன்னம்னு ஒரு முறை இருக்கு. அதுல என்ன, 51 வயசுல 51 ஆட் பண்ணோம்னாலே ஒரு பிரசன்ன லக்கணமா நம்ம எடுத்துக்குவோம். அந்த பிரசன்ன லக்னம் 51 வயசுல இன்னைக்கு என்ன நடக்குது, ஜாதகர்
என்னுடைய எதிர்காலத்தை பத்தி கேள்வி கேட்க வந்திருக்கார், என்னுடைய வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கேள்வி கேட்க வந்திருக்கார், கேது சம்பந்தப்பட்டுச்சுன்னா பொதுவான விஷயங்களை பத்தி கேள்வி கேட்க வந்திருக்காரு, ஏன்னா மறைக்குறலா வந்து அதாவது உலகத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி கேள்வி கேட்க வந்திருக்காரு அப்படின்னு நான் வந்து ஏஎல்பி பிரசன்னம்னு சொல்லி அதை கொண்டாந்துருக்கேன். பிரசன்னம் அதான், அதாவது இப்ப கரண்ட்ல வந்து உட்கார்ந்த இடத்துல அவங்க மனநிலை என்ன, அவர் எதை பத்தி கேட்க போறாருங்கிற கரெக்டா சொல்லிடுவீங்க. அப்ப மூணு பேர் வந்திருக்கீங்க, மூணு பேருக்கு ஒரு வயது கிடையாது இல்ல, உங்க கூட இப்ப ரெண்டு பேர் வந்திருக்காங்க, உங்க கூட மூணு பேர் இருக்காங்கன்னா மூணு பேருக்கு ஒரே வயது இருக்காங்க. உங்களுக்கு வந்து உதாரணமா 49 வயசு இருக்கும், ஒருத்தருக்கு 51 வயசு இருக்கும், ஒருத்தருக்கு 48 வயசு இருக்கும். 48 வயசு ஆட் பண்ணும்போது அவங்களோட பலன் வரும், 51 வயசு ஆட் பண்ணும்போது அவங்களோட பலன் வரும், 61 ஆட் பண்ணும்போது அவங்களோட பலன் வரும் அப்படிங்கறதான் என்னுடைய முறை. இப்ப என்னுடைய வளர்ச்சியை வச்சு என் வயசு எவ்வளவு இருக்கும் நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்ல, ஏன்னா நம்ம விக்கிபீடியாவில போய் ஓபன் பண்ணி உங்க டேட்டா பர்த் டைம் வையாபுரி ஆக்டர் அப்படின்னு போட்டோம்னாலே ஒரு டேட்டா பர்த் ஒரு டைம் வந்து ஒரு அதுவே அதுவே தப்பு, அதுவே இல்ல, ஆனா அதுல ஒரு டேட்டா பர்த் போட்டிருக்காங்க. பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டவன் தான், மக்களுடைய சம்பந்தப்பட்டவங்க தான், ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அதனால முதல்ல மக்களை பத்தி நம்ம கேட்போம். ஏன்னா நான் எழுதி வச்சிருந்தேன், நீங்க ஒரு தடவை ஏற்கனவே கொடுத்தீங்க இல்லையா, அதாவது 14/4/2019 இருள் சூழ்ந்த ஆண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. நான் என்ன நினைச்சேன்னா இருள் சூழ்ந்த ஆண்டுனா 2019 நம்ம மேகமூட்டம் கருமூட்டமா வரும், அப்ப மழை வெள்ளம் இதெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் 2019 அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த மாதிரி மழைகளை எல்லாம் ஒன்றும் வரலையே, இருளும் சூழலையே அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த இருள் சூழ்ந்தது அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் என்ன அப்படின்னா, அதே வந்து 13/2/2019 ஒரு ராகு பெயர்ச்சியில ஒரு விஷயம் பேசுறேன். என்ன பேசுறேன் அப்படின்னா, அதாவது வரக்கூடிய 18 கருமை சூழ்ந்த அப்படிங்கறது ஒண்ணு, அடுத்து வந்து பிரளயம் ஏற்படும் அப்படின்னு, பிரளயம் ஏற்படும் அப்படின்னு, பிரளயம் பாதிப்பு, அதாவது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பாதிப்பு, மக்கள் கூட கூடிய இடங்கள் பாதிப்பு, அமெரிக்கா பாதிக்கப்படும், அது மக்கள் கூட இடங்களால் பாதிக்கப்படும், நீரால் பாதிக்கப்படும், காற்றால் பாதிக்கப்படும் சொல்றேன் அந்த நிகழ்ச்சியில. எதுக்கு அதை சொல்றேன் அப்படின்னா, கருமை சூழ்ந்தா காரிருள் அப்படின்னா நம்ம வந்து வெளியிலே போக முடியாது, அதாவது கருப்பு சூழ்ந்துச்சுன்னா இரவுல எங்கேயும் யார் போக முடியுமா, இரவுல வந்து இருட்டு சூழ்ந்த பகுதின்னா யாரும் வெளியில போக முடியாது, அப்ப வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்க வேண்டிய சூழல். அது நம்ம வந்து யதார்த்தமா சொல்ல போக, அது உண்மையிலே அது வந்து அந்த 2019 அது வந்து நவம்பர் மாதத்திலே வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு, அதாவது இந்த பிரளயம்ங்கிறதும் இந்த வரக்கூடிய காலகட்டம் இந்த 18 வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வரக்கூடிய இருக்கக்கூடிய காலகட்டங்கள் 18 கருமை சூழ்ந்த ஆண்டு தான். என்னன்னா எந்த ஒரு விஷயமும் நடக்கலைங்க, எல்லாமே உலகமே அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்கு அப்படிங்கறதான் என்னுடைய விஷயம். கருமை சூழ்ந்தது அப்படின்னா இருள் சூழ்ந்ததுங்கிறத விட நம்ம வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருக்கணும், வீட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறத நம்ம பொருளா இப்ப எடுத்துக்கலாம். அதான் ஒருத்தர சிறையில போட்டிருக்கலாம், அல்லது வீட்டுக்குள்ள வச்சாத லாக்டவுன்னா எங்களை வீட்டுக்குள்ள போட்டாங்களா, அந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வர முடியாம வீட்டுக்குள்ளேயே இருந்து வெளி உலகத்தை பார்க்க முடியாது, வெளியே வந்து இருண்டிருக்கு. அதான் வெளி வீட்டுக்குள்ள இருந்தா இருண்டு தானே, அந்த பூனை என்னமோ சொல்லுவாங்களே பழமொழி கூட, கண்ணை மூடிக்கிட்டா உலகமே இருட்டான மாதிரி இருக்கும்னு சொல்லி, அந்த மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கோம் வெளியே போக முடியல. இது எப்படி கணிச்சீங்க நீங்க ராகு கேது பயிற்சியை வச்சா? ராகு கேது பயிற்சி வச்சு ஒவ்வொரு 18 மிதனத்துல வரக்கூடிய ராகு பகவான் அதுக்கு வந்து எப்படின்னா, அந்த காற்றில் வரக்கூடிய ராகு, அதாவது எப்பயுமே காற்று மூலமா வரக்கூடிய ஒரு விதமான விஷக்கிருமிகள் அப்படின்னு நம்ம எடுத்தோம், எதிர்பாராத, அதாவது மக்கள் கூடக்கூடிய மக்கள் கூடக்கூடிய இடங்கள் எல்லாம் பிரச்சனையாகும், பள்ளிக்கூடம் பிரச்சனையாகும் அப்படின்னு நான் அதுல அந்த வீடியோ பதிவு பண்ணேன். அது உண்மையிலேயே வந்து 18 ஒரு தடவை அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். இந்த தடவை என்னன்னா அதீதமா நடந்து போச்சு, அதாவது ஒவ்வொரு 18 அது நடந்துகிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி வரக்கூடிய இந்த செப்டம்பர் வரைக்கும் அந்த பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம எப்ப சொன்னது, 13/2/19 ராகு பேச்சு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கறது ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இதோட பாதிப்பு வந்து நான் என்ன பண்றேன், நான் ஒரு பொருளை ஒரு பந்து இருக்கு, நான் அந்த பந்தை விட்டு எறிகிறேன், அதாவது அதோட போர்ஸ் எவ்வளவு தூரம் இருக்கும் அவ்வளவு தூரம் போய் அது நிக்கும். இப்ப எடுத்தக்கூடிய பிரச்சனை இந்த 18 வரக்கூடிய பிரச்சனை, இன்னும் ஒரு 6 எட்டு மாதத்துக்கு நான் சொன்னது 2020-2021 ஏப்ரல் வரைக்கும் இதோட பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையறது வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். செப்டம்பர் வரைக்கும், செப்டம்பர் வரைக்கும் ஒரு கட்டம், செப்டம்பர்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாச்சும் ஒரு தடுப்பூசிகளோ இல்ல மருந்துகளோ வந்துச்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா வந்து ஒரு பயப்படாம நம்ம வந்து அடுத்த கட்ட நிகழ்வு போகலாம்ல. அப்ப அதுக்குள்ள வந்துடும் இந்த வருஷம் எண்டுக்குள்ள எல்லாமே வந்துடும். எப்படியும் அடுத்த வருஷம் 21 தான் எல்லாருக்கும் ஒரு
சந்தோஷமான ஆண்டா இருக்கும் ஆண்டு. அப்ப 2017 ஆகஸ்ட் மாசம் இந்த தேர்தல், இத பத்தி எப்பயுமே கருத்து கணிப்பு கேட்பாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி, இந்த மாதிரி இப்ப யார் வருவா, இப்ப யார் ஆட்சி அமைப்பா அப்படின்னு பேசும்பொழுது நீங்க ஒரு தொலைக்காட்சி சேனல்ல பேசியிருக்கீங்க, மத்தியில வந்து ஆட்சி ஆள போறது பெரும்பான்மையோட பிஜேபி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது எப்படி 2017 உங்களால சொல்ல முடிஞ்சது? அதுக்கு ஒரு கால்குலேஷன், ஏஎல்பி நம்ம கணக்கு முறைகளை வந்து நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னா, 21 அதாவது 5/2019 வரைக்கும் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதம் இயங்கும். 22ஆம் தேதி என்ன பண்ணுது, பூராடா நட்சத்திரம் 1ஆம் பாதம் ஆரம்பிக்குது. அது வந்து கால்குலேஷனை சொல்லும்போது அப்போ வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த இந்தியாவோட ஜாதகமும் மோடியோட ஜாதகமும் ஒரு ஃபேவரபுள், அதாவது ஒரு நல்ல நிலைக்கு வருது. அப்போ 23/5/2019 அந்த காலகட்டத்தில் ரிசல்ட் வருது. 23/5/2019 ரிசல்ட் வருது. கரெக்டாக 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணுது, பலன் எல்லாமே வந்து மூல நட்சத்திரம் வந்து முடிஞ்சு போராட நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சரி, இவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, அதீதமான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் சொன்னேன். அதே மாதிரிதான் ரிசல்ட் வந்துச்சு. அது உண்மையிலேயே அது இந்திய லெவல்ல வந்து பேசப்படும் பொருளா சொன்னாங்கண்ணே குருஜி. இப்ப மத்தியில வந்து பிஜேபி ஆட்சி அமைப்பாங்க, தனி பெரும்பான்மைன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இப்ப நம்ம தமிழ்நாட்டுல நான் இப்படி நிறைய டிவிகள்ல தினந்தோறும் ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. இப்ப அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது, வரப்போற எலெக்ஷன்ல தமிழ்நாட்டுல எந்த கட்சி ஆட்சி அமைக்கும், அதை இப்ப உங்களால சொல்ல முடியுமா? கண்டிப்பா. என்ன அப்படின்னா, ஒரு தேர்தல் தேதியோ இல்ல கூட்டணி ஆட்சியோ ஒரு விஷயம் சொன்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்ல முடியும். நம்ம வந்து கூட்டணி என்ன, இப்ப ஏடிஎம்கே இருக்கு, அடுத்த டிஎம்கே இருக்கு, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மக்கள், அதாவது 3வது அணி ஒரு அணி கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த 3 அணியில யார் யார் பக்கம் கூட போறாங்க, அதாவது ஒரு ஜாதகம் எப்படி இருக்கும், 10 பேரோட கூட்டமைப்பு இருந்துச்சுன்னா அந்த ஜாதகம் வலிமையான ஜாதகம் அமையுதா அப்படிங்கறத பாத்துட்டுதான் சொல்ல முடியும். கண்டிப்பா வந்து எலெக்ஷன் டேட்டோ இல்ல எந்த ஒரு தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நான் இந்த விஷயத்த பத்தி உங்களோட நேரலையில உட்காந்து நம்ம ஒரு விவாதம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்னா, ஒரு விஷயத்த வந்து இது இந்த ஜாதகத்தோட வலிமை, இந்த ஜாதகங்களோட வலிமை என்னன்னு நம்ம வந்து அந்த இடத்துல சொல்ல முடியும். கண்டிப்பா அது தேர்தல் மட்டும் அறிவிக்கட்டும், அந்த தேர்தல் அறிவிக்கும் போது நான் அந்த விஷயத்த பத்தி பேசிடுறேன். நான் அப்படியே நைஸா வந்து ஏன் ஜாதகத்தை உள்ள நுழைப்போம் பார்த்தேன். அதாவது நமக்கு நம்ம இப்ப ஒரு கட்சியில இருக்கேன் நான், எங்கேயுமே போகாம விட்டுலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. இல்ல இல்ல, இப்ப நடிகர்களை பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு யாராரு ஒரு முக்கியமா ஒரு 20-ல இருந்து ஒரு 200 பேர் வரையும் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க இந்தந்த கட்சியில இருந்து. இந்த ஒரு பொதுவா ஒரு கட்சி என்ன பண்ணுது, ஒரு முக்கியமான அந்த அதாவது என்ன அப்படின்னா, நடிகர்கள் வந்து ஒரு இவங்கெல்லாம் நம்ம வந்து கட்சியை வந்து இழுக்கணும், இவங்களை கட்சியை வந்து நம்ம கட்சிக்கு வர வைக்கணும்னு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வந்து இங்க சேர்க்கப்படுது. அதுல வந்து என்ன அப்படின்னா, அதுல வந்து ஒவ்வொருத்தருடைய பேர் இருக்கும், அது உங்க பேர், உங்க ஜாதகத்திலே அந்த அமைப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க வாங்க உங்களுக்கு பண்ணி தரேன், அவங்க நீங்க வாங்க அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா உங்களை வந்து எல்லாருமே புஷ் பண்ணுவாங்க. ஆனா இந்த காலகட்டத்தில் நீங்க அது மாறுறதுக்கோ இல்ல அதை வந்து மாற்றக்கூடிய அமைப்புக்கோ உங்க ஜாதக வாய்ப்பு இல்லை. நீங்க வந்து நீங்க பழமையான கட்சியிலே தான் இருப்பீங்க, இருக்கிற இடத்திலே தான் இருக்கணும். ஆமா இல்ல கண்டிப்பா அப்படிதான் அமைய, இருக்கிற இடத்திலே தான் இருக்கணும், இருக்கிற இடத்திலே தான் இருக்கும். பரவாயில்ல, இறைவன் வந்து அதை சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம இப்ப என்ன விட்டுருவோம், இப்ப சினிமால வந்து நிறைய பேர் வந்து அரசியலுக்கு வரணும் வரப்போறேன் இல்ல வந்தவங்க, இதுல அடுத்து வந்து ஒருவேளை இவங்களுக்கு பலமான ஜாதகம் இருக்கா, இவங்க அரசியல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, நடிகர்கள் யாராவது? நீங்க அதாவது இந்த காலகட்டத்துல வந்து நடிகர் இல்லாத அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. நீங்க எங்க சுத்தி பாருங்க, நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, 50 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க, நடி அந்த திரைத்துலகம் இல்லாத அரசியல்ங்கிறது இங்க இல்ல, தமிழ்நாட்டுல, இந்தியாவில, எங்கேயும், உலகமே அப்படிதான் இருக்கு. அப்ப நீங்க இந்த காலகட்டத்துல வந்து நிறைய நண்பர்கள், நிறைய திரையில இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து வருவாங்க, இதுல அரசியலுக்கு வருவாங்க. அவங்களுடைய ஜாதகத்தை பத்தி உதாரணமா நம்ம ரஜினி சாரைய பத்தி நான் பேசியிருந்தேன் ஒரு வீடியோல. 2021 ஏப்ரல் வரைக்கும் ஒரு டைம் இருக்கு, அந்த டயத்துல வந்து அவர் வந்து ஒரு வெளி ஒரு கட்சியை சம்பந்தப்பட்ட விஷயத்த வந்து அறிவிக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய விஷயம் பேசியிருக்கிறோம். அப்புறம் இன்னொரு வருவாங்க அவங்க எல்லாம் கேட்டோம். சரி, இப்ப இன்னொரு டவுட் எனக்கு, இப்ப பிஜேபி மாநில தலைவர் அலௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதுல வந்து நிறைய பேர், நானே கூட பல பேர்கிட்ட வந்து
நான் மகளிர்களை தான் சொல்லியிருக்கேன், இவங்களைத்தான் போடுவாங்க, இவங்க தான் வருவாங்க அப்படின்னு நிறைய பேர் நாங்கள் பேசும்போது அடுத்த தலைவர் இவங்களை தான் தருப்பாங்க அப்படின்னு நான் நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனால் வெளியே டிவி இதெல்லாம் சொன்னதில்லை. பெரும்பான்மை அந்த கட்சியில் இருக்கவங்க கூட அடுத்து இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரெண்டு மூணு பேரை சொல்லியிருக்காங்க. நான் ஒரு மூணு பேரை வச்சுக்கிட்டு இவங்களுக்குள்ளதான் வருவாங்க யாரா ஒருத்தங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க வந்து அறுபடையிலே இருப்பாரு அவரு, வேலுண்டு மயிலுண்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை சொல்லி ஸ்ட்ராங்கா இவர் தாங்க ஒரு ஆண் மகன் தான், அப்புறம் அது வந்து ஒரு முருகனுடைய பேர் அப்படின்னு ஒரு முருகன் இப்படி பேரை நீங்க அவ்வளவு கான்பிடண்டா சொன்னீங்க. அது 31/12/2019 அந்த யூடியூப் இந்தியா கிளிப்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து நியூஸ் கிளிப்ஸ்ல வந்து என்ன கேக்குறாங்க, என்கிட்ட கேள்வி பிஜேபி அடுத்த தலைவர் யாருன்னு கேக்குறாங்க. உண்மையில எனக்கு வந்து நான் சொல்றேன், அதாவது எனக்கு இந்த கேள்விகள் வரும்போது எனக்கு இந்த கேள்வி வந்து எனக்கு எப்படி இதை பல அதாவது இது எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியல. ஆனா அன்னைக்கு நான் என்ன பண்றேன், அந்த அந்த ரெக்கார்டிங்ல என்ன பண்றேன், அந்த பிரசன்னமா போடுறேன். அந்த பிரசன்னம் போடும்போது அன்னைக்கு நட்சத்திரம் பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம் வரும்போது முருகன்கிற பேர் வந்துச்சு. சரி, முருகன்கிற பேரை நான் சொல்றேன். நான் சொல்றது 2019/31/12/2019 சொல்லிட்டேன். இது எப்ப 2020 மார்ச் மாதம் அவங்க என்ன பண்றாங்க, பிஜேபியோட தலைமை என்ன பண்றாங்க, வெளியிடுறாங்க. அதுல பேர் பார்த்தா முருகன்கிற பேரே வந்திருக்கு. எனக்கு உண்மையிலே இந்த முருகன் கருப்பா சேப்பான்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது எல் முருகன்கிற ஒரு தலைவர், பிஜேபி தலைவர் வந்து எனக்கு யாருன்னே தெரியாது. ஆனா அது வந்து எல்லாருமே என்கிட்ட கேட்கறாங்க, அதை நீங்க எப்படி சொன்னீங்கன்னு கேட்கும்போது எனக்கு உண்மையிலே அந்த பூச நட்சத்திரம் தான் எனக்கு எடுத்து கொடுத்துச்சு. பூச நட்சத்திரத்தை வச்சுதான் நான் சொன்னேன். அந்த முருகனே வந்து சொல்லியிருக்காரு இல்ல, ஏஎல்பி மூலமா எனக்கு இஷ்ட தெய்வம் வந்து எப்பயுமே முருகன். எனக்கு எல்லா சம்பவங்களும் நடந்தது எல்லாமே முருகன். பரவாயில்லையே பூசம், அதே மாதிரி எங்க வீட்டுல சொல்லுவாங்க பூசம் புனர்பூசம் இதெல்லாம் வரும்போது, விசாகம் இந்த நட்சத்திரம் எல்லாம் வரும்போது முருகனுக்கு அபிஷேகம் இதெல்லாம் வீட்டிலேயே பண்ணுவோம். அதனால உங்களை மாதிரியே எனக்கும் இஷ்ட தெய்வம் முருகன் தான். அப்புறம் சார், இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒருத்தருக்கு வருதுன்னா அது ஜாதகத்துல ஏற்படும் காலம் எது, அதாவது குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்பாங்க. இல்ல இல்ல, எனக்கு அப்படி எப்படின்னா என்கிட்ட ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும், என்கிட்ட ஒரு இங்க வந்து ஒரு 100 பேரோட ஜாதகம் எப்படின்னா யார் யாருக்கெல்லாம் லாட்டரி சீட்டு வந்திருக்கு அப்படின்னு நான் ஆய்வு பண்றேன். எப்ப நம்ம இந்தியாவில இல்ல உலகத்துல வந்து அதிகமா பாத்தீங்க அப்படின்னா யார் யாருக்கு லாட்டரி சீட் வந்திருக்கு, $250 மில்லியன், $150 மில்லியன், $5 பில்லியன் இப்படி எல்லாம் அமெரிக்காவிலையும் லண்டன்லையும் எல்லா நாட்லையும் ஆஸ்திரிய நாட்டிலையும் விழுந்திருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு அவங்க ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள் வரும்போது அதோட வேலையை வந்து அதிகமா செஞ்சிருக்கு. நான் உதாரணமா வந்து அதிகமா வந்து சனியோட நட்சத்திரம் நம்ம சொல்லுவோம், எல்லாம் பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்தராட்டாய நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அனுஷ நட்சத்திரம் 2nd பாதம் வரக்கூடிய, அதாவது அச்சய லக்கணத்துல ஏஎல்பி லக்கணம்னு ஒண்ணு நான் பதிவு பண்றோம்ல, அதாவது வளரும் லக்கணம் வந்து அனுஷ நட்சத்திரம் 2nd பாதம் வரக்கூடிய காலகட்டத்துல ஒருத்தருக்கு $266 பில்லியன் வந்து அவருக்கு வந்து ஜாக்பாட் அடிச்சிருக்கு. எங்களுக்கு ஆச்சரியம், சரி ஒருத்தருக்கு தான் இப்படி வந்திருக்கும்னு நினைச்சுக்கிட்டு அதே மாதிரி இன்னொருத்தருக்கு எடுத்து 10 பேர் எடுத்து பார்த்தா அனுஷ நட்சத்திரம் 2nd பாதத்துல 3 பேருக்கு பில்லியன் கணக்குல டாலர் வந்திருக்கு ஒண்ணு. அதே மாதிரி 3 நட்சத்திரம் 1nd பாதத்துல ஒருத்தருக்கு என்ன பண்ணிருக்கு, 126 மில்லியன் வந்து, சரி மில்லியன் பவுண்டு லண்டன்ல ஒருத்தருக்கு விழுந்திருக்கு. இப்ப 3 நட்சத்திரம் 1nd பாதம், அனுஷ நட்சத்திரம் 2nd பாதம், ரோஹிணி நட்சத்திரம் 2nd பாதம், 3nd பாதம், அதே மாதிரி மக நட்சத்திரம் 1nd பாதம், இப்படி ஒரு ஒரு சில ஜாதக அமைப்புல இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நட்சத்திர அமைப்புகள்ல இந்த உடல் டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டத்துல அவங்களுக்கு பெரிய அதீதமான ஒரு யோகத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி பாதங்கள் ஏதாவது இங்க பட வாய்ப்பு இருக்கா, நமக்கு டாலர் வேண்டாம், லட்சங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இந்த காலகட்டத்துல என்னுடைய இது பிரகாரம்? கண்டிப்பா. எதுக்கு நான் என்னையே சேர்த்துக்கிறேன்னா, மத்தவங்களே கேட்டுட்டு இருக்கும் அப்படி நம்மளதும் உள்ள வந்ததுன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா ஆகா பரவாயில்லையே. நம்ம எப்பயுமே ஒரு நம்பிக்கை தானே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை. நாளைக்கு நீ எந்திரிச்சு ஓடுவேன் படுத்திருக்கவங்களா, நீங்க ஓடுவேன்னு ஒரு டாக்டர் சொல்லும் போது அவர் எந்திரிச்சு உட்காரம்பார். அந்த மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் ஏன்னா நீங்க நிறைய பேருக்கு சொல்லியிருக்கீங்க, அது நடந்திருக்குங்கிற போது நமக்கும் ஒரு சின்ன ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தைகள் இருந்ததுன்னா இன்னும் ஓடுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லையா? கண்டிப்பா. பாருங்க, நான் உண்மையிலே நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணிருக்கேன், நான் பிரசன்னமா போட்டிருக்கேன். அதுல நீங்க எப்படி கேட்டீங்கன்னு தெரியல, நான் வேணா அந்த ஸ்கிரீன்ல கூட காமிக்கிறேன், உங்களுக்கு முன்னாடி கூட காமிக்கிறேன், அது தெரியுதான்னு தெரியல. அது என்ன பாருங்க, உத்தரட்டாதி நட்சத்திரம் தான் போகுது. நான் சொல்லல பூசம் அனுசம் உத்தரட்டாதி நட்சத்திரம் போகக்கூடிய காலகட்டங்கள்ல திடீர் வாய்ப்புகள் வரக்கூடிய காலகட்டம் இருக்கு. அதுவுமே பாத்தீங்கன்னா 2020 நவம்பர் பிறகு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு, இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல.
இந்த பதிவு என்ன, நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு அதை பதிவு பண்ண சொல்றேன். ஏன் அப்படின்னா, ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்துலதான் வந்து அந்த அமைப்பு ஏற்படும். இந்த காலகட்டங்கள்ல என்னுடைய நிலைக்கு ஏற்ப என்னுடைய வசதி வாய்ப்புகள், என்னுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 2020 நவம்பர் பிறகு, சாரி நவம்பர் மாதம் 18ஆம் தேதி பிறகு ஒரு வாய்ப்பு உண்டு இந்த ஜாதகத்துக்கு. கண்டிப்பா வந்து உத்திரட்டாதி 4ஆம் பாதம் ஒரு யோகமான காலமாகும். உத்திரட்டாதிங்கிறது என்னுடைய இதுவா? அது வந்து எங்களுடைய ஆய்வு முறை. அதாவது உங்களுடைய லக்னத்துக்கு மீன லக்னம் போகுது, மீன லக்னத்துக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் போனுச்சுன்னா உங்களுக்கு அந்த ஜாக்பாட் வர்றது வாய்ப்பு இருக்கு. ஜாக்பாட்டுங்கிறது ஒரு ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளோ, இல்ல வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளோ, இல்ல உங்க கலைத்துறை சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளோ ஒரு வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எனக்கு வரணும்னு வச்சுக்கீங்களேன். இப்ப நானா சொந்தமா படம் எடுக்க முடியாது, படம் டைரக்ட் பண்ண முடியாது. நவம்பர் 18ஆம் தேதி எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வரப்போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு படம் எடுக்கணும், அல்லது அதுக்குண்டான அனுமதி வரணும். அப்ப நீங்க சொல்லும் போது எனக்கு இதுல இருந்து ஒரு சந்தோஷம் என்ன தெரியுதுன்னா, 100 நாளைக்கு மேல மூடி இருக்கிற அத்தனை வேலைகளும், அதை இவ்வளவு நாளா அடைச்சிருக்கிற அத்தனை வேலைகளும் மீண்டும் சின்ன சின்னதா தொடங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு இதன் மூலமா தெரியுது. இன்னும் எனக்கு மட்டும் இல்ல, இதை கேட்ட எல்லாருமே கலைத்துறையை சேர்ந்தவங்க எல்லாரும் மிகப்பெரிய சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா எப்பங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு ஆறுதலான வார்த்தையா இருக்கும். ரொம்ப நன்றி சார். அப்புறம் இன்னொன்னு கேட்டிருந்தேன், அந்த இது என்னன்னா, மனிதனை இயக்குவது வந்து 3 கர்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்னு 3 விதமான கர்மா. இந்த கர்மா என்னன்னா, நான் என்ன சொல்றது, அப்பா செய்த கர்மா, அம்மா செய்த கர்மா, நான் செய்த கர்மா. இந்த 3 விதமான கர்மா என்ன இயக்கம் அப்படின்னா, நம்ம எல்லாமே சொல்றோம்ல, எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன புண்ணியம் செஞ்சனோ, நான் என்ன பாவம் செஞ்சனோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் நான் வந்து எங்க அப்பா என்ன செஞ்சிச்சு, எங்க அப்பா செய்யக்கூடியதுக்கு நான் அணிவிக்கணும். ஏன்னா எங்க அப்பா பொருள் நான் அணிவிக்கிறேன், எங்க அப்பா இருக்கக்கூடிய வீட்டுல நான் இருக்கிறேன், எங்க அம்மா செய்த பொருளுக்கு, எங்க அம்மா செய்த ஒரு விஷயத்துக்கு நான் அணிவிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா, நான் செய்யறேன்ல, நான் இந்த பிறப்பு முதல் இன்றைய காலம் வரையும் நான் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நான் கண்டிப்பா வந்து நல்லது கெட்டதை நான் வந்து பேசும் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா 3 விதமான பதிவுகள் என்னை இயக்குது. அப்பா செய்தது, அம்மா செய்தது, நான் செய்தது அப்படிங்கறத 3 விதமா நான் பிரிக்கிறேன். இந்த அச்சயலக்கண பத்ததியோட ஆரம்பமே இந்த கர்ம தியரி தான். ஏன் அப்படின்னா, நான் எதுக்காக பிறந்தேன், நான் எதுக்காக வளர்ந்தேன், நான் என்ன சாதிக்க போறேன், இது எதன் மூலமா சாதிக்கப்படணும் அப்படிங்கறது தான் இந்த அச்சயலக்கண பத்ததிங்கிற ஜோதிட முறையோட அடித்தளமே இதுதான். இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு பேசல இருந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம போறோம். இதை வச்சு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, இன்னைக்கு வந்து அச்சய இலக்கணம் வந்து 3 விதமான கர்ம இயக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க, நான் இதை எப்படி நம்புறது அப்படின்னு அடுத்த கேள்வி நீங்க கேட்கலாம். அப்ப கண்டிப்பா என்ன அப்படின்னா, இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், இதுக்கு ஒரு இந்த ஜாதகத்துக்கு இப்ப என்கிட்ட ஒரு ஜாதகம் இருக்கு, இந்த ஜாதகத்துக்கு இன்னொரு ஜாதகம் வந்து நான் என்ன பண்றேன், இன்னொரு ஜாதகம் கிரியேட் பண்றேன். அது என்ன ஜாதகம் அப்படின்னா, போன ஜென்மத்தோட உங்களுடைய ஜாதகம், முன் ஜென்மத்துல உங்க ஜாதகமும் இப்ப உள்ள ஜாதகமும் கண்டிப்பா மேட்ச் ஆகும். அந்த மேட்ச் ஆகக்கூடிய சூழ்நிலையில நீங்க வந்து 2, 5, 8, 11 அதாவது பாவகங்கள்னு சொல்லுவோம், அதை வீடுன்னு சொல்லுவோம், ராசின்னு சொல்லுவோம், அந்த 2, 5, 8, 11 ஒரு கிரகம் நின்று இயக்குனுச்சுன்னா என்னுடைய சுய கர்மா, என்னுடைய கர்மா அதாவது நான் என்ன நல்லது கெட்டது செஞ்சிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கிரகங்கள் அமையும். நான் சொல்லுவேன், அட்டமத்துல புதன் இருக்கு, அட்டமத்துல புதன் இல்ல, நான் செய்த கர்மாவால் அட்டமத்தில் புதன் என்று யோகத்தையும் அவயோகத்தையும் கொடுக்கணும்னு தான் விதி. இதை வந்து யாருமே செய்யல, பக்கத்து வீட்டுக்காரங்க செஞ்சாங்க, எழுத்து வீட்டுக்காரங்க செஞ்சாங்க, இந்த கிரகங்கள் செஞ்சிச்சு, இவங்க செஞ்சாங்க, இது எல்லாமே A+P A-Pங்கிற ஒரு ஃபார்முலாவில் இது வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எப்படி இயங்குதோ அதே மாரி தான் இந்த உடலும் மனமும் இயங்குது. இதை வந்து இயக்கக்கூடியது யார் அப்படின்னா, நம்மளுடைய இறைவன், நம்மளுடைய பிரபஞ்சம், நம்மளுடைய கடவுள், நம்மளுடைய சக்தி, நம்மளுடைய ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இப்ப இதுல இருந்து எனக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா, ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னுடைய அம்மா இறந்து வந்து ஒரு 10 வருஷம் இருக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு வரும் போகும் ஒரு மீடியமாவே தான் இருந்தேன். ஒரு சேர்ப்பு இல்ல வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல. ஆனா என் வீட்டுல மனைவி சொன்னதற்கு பிறகு இப்ப அமாவாசை, இது அவங்களுடைய திதி வருஷாத்தியம், இதெல்லாம் வந்து அமாவாசை அப்பாவுக்கு தர்ப்பணம் பண்றது, அவங்க நினைவு நாள்ல தேவசம் பண்றது, இதெல்லாம் விடாம வருஷா வருஷமும் ஒவ்வொரு அமாவாசையும் பண்ணிட்டு இருக்கிறது பிறகு அதுல எனக்குள்ள ஒரு மன திருப்தி வருது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கு. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் உண்டு இல்ல? கண்டிப்பா உண்டு. அது வந்து நீங்க அதையும் அதையும் நீங்க வந்து
அதை செய்யறதுக்கு உங்க ஜாதகத்துல உங்க மனைவி மூலமா வந்து இயக்குது. அது வந்து அதுதான் இப்ப நீங்க நீங்க இயக்குறது எப்படின்னா 10%. ஆனா உங்க மனைவியோட ஜாதகம் 90% நல்லா இருக்கும் போது அந்த பூர்வ புண்ணியம் என்ன பண்ணணும், நீ இந்த இந்த விஷயத்த பூஜை பண்ணணும், இந்த விஷயத்துல அமாவாசையில இப்ப கண்டிப்பா நீங்க வந்து அந்த உணவுகள் அல்ல தானம் செய்யணும், இல்ல உணவு சம்பந்தப்பட்ட படைக்கணும், இப்படி நிறைய விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணும் போது அந்த பித்திருக்கள் செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் பித்திருக்கள் செய்ய வேண்டிய கடமைகள் நம்ம சரியா செய்யும் போது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில ஒரு ஆத்ம திருப்தி. அது என்ன பண்ணும், நம்மளோட குழந்தைகளை சரி உங்களுடைய குழந்தைகளை என்ன பண்ணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில அடுத்த கட்ட அத்தியாயத்தை அழைச்சிட்டு போவோம். அது நீங்க மனப்பூர்வமா உணர முடியும். ஏன் அப்படின்னா எல்லாருமே சொல்லுவாங்க அப்பா என்ன செய்தான்னு தெரியல, தாத்தா என்ன செய்தான்னு தெரியல. அப்ப நம்ம வந்து இந்த காலகட்டத்துல குழந்தைகளுக்கு விட்டுட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நல்ல காரியங்கள் நல்ல செயல்கள். அப்ப கண்டிப்பா குழந்தைகள் நல்லா இருக்கும் போது நான் நல்லது செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி உங்களுக்குள்ள ஏற்படும். அந்த திருப்தி இருக்கு சார், ஆனா இன்னும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. ஏன்னா இப்ப எனக்கு ஜாதகம் இல்ல, உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நவம்பர் 18 அப்புறமா கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை இருக்குன்றீங்க, ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இப்ப பையன் பொண்ணு இருக்காங்க இல்லையா, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, இப்போ அவங்கள வச்சு எப்படி அவங்களுடைய படிப்பு அவங்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் கண்டிப்பா சொல்ல முடியும். இப்போ உதாரணமா உங்க மகளுடைய ஜாதகத்தை பார்க்கும்போது, அதாவது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஒரு நடிப்பு எப்படி நம்மளுடைய நடிப்பு சம்பந்தப்பட்டது உங்களுக்கு எப்படி ஒட்டிக்கிட்டோ அதேமாரி உங்களுடைய குடும்பத்துக்கும் அந்த கலை சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து இப்போ படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் ஆனாலும் அவங்க பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக சிறந்த ஒரு கலைஞராகவோ அல்லது அதாவது ஓவியம் சிற்பங்கள் சம்பந்தப்பட்டது, கலை சம்பந்தப்பட்டது, வடிவங்கள் சம்பந்தப்பட்டது, இந்த மாதிரி ஒரு சிற்பக்கலை சம்பந்தப்பட்ட துறையில வந்து மிகப்பெரிய ஒரு வல்லுநராக வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய கலைத்திறமையை வந்து நீங்க வந்து உற்சாகப்படுத்தணும், அவங்களுடைய கலைத்திறமையை வந்து நீங்க வந்து வெளியில கொண்டாடணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. ஏன் அப்படின்னா நீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள என்ன எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க சொன்னாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பேச முடியும். ஏன் அப்படின்னா அவங்களுடைய விஷயத்த வந்து வெளியில கொண்டாங்க, ஏன்னா நீங்க வந்து அவங்களை உற்சாகப்படுத்தும் போது அவங்களுடைய பிரதிபலிப்பு இன்னும் வந்து சந்தோஷப்படும். உதாரணத்துக்கு வந்து நல்ல இப்ப 11th தான் படிக்கிறாங்க, நல்ல ஒரு 7th இருந்து ஒரு சும்மா தானா வீட்டுல வரைய ஆரம்பிச்சாங்க ஒரு பென்சில்ல. நான் ஆர்ட் கிளாஸ் ஒன்று சேர்த்து விட்டேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா வீட்டுல கிட்டத்தட்ட ஒரு 50 படம், ஒரு 5 feet, 7 feet, 3 feet அந்த மாதிரி நிறைய படங்கள் வரைஞ்சிருக்கா. இப்ப புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் பென்சில் ஆர்ட் ஒன் பண்ணியிருந்தாங்க. அதை எங்க சினிமாவில் உள்ள நண்பர்கள் ஃப்ரெண்டுகளுக்கு எல்லாம் போட்டு விட்டேன். கங்கைமன் சார்ல இருந்து டெல்லி கணேஷ் சார்ல இருந்து இருக்கிற பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்த்துட்டு அப்படி வளர்த்துனாங்க அவளை. அன்னைக்கு பூரா அவளுக்கு வந்து என்னமோ ஒரு பெரிய அவார்டு வாங்கின மாதிரி அவளுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அப்ப இந்த கலைத்துறைக்கு பொறுத்த அளவுக்கு நீங்க காசு பணம்ங்கிறத விட அந்த வாழ்த்துதல் தானே அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த சின்ன வயசுல ஒரு அந்த பென்சில் ஆர்ட் பண்ணும்போது அதை வந்து புகழ்ந்து அது வந்து கைதட்டுதலும் வாழ்த்துகளும் பாராட்டுகளும் தான் ஒரு மனிதனுக்கு தேவையான ஒண்ணு. இப்ப வந்து நான் அச்சேரகனை பத்தி கண்டுபிடிச்சேன், இன்னைக்கு வாழ்த்துறாங்க பாராட்டுறாங்க. அதே மாதிரி அந்த அந்த எண்ணங்கள் தானே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து அடுத்தடுத்து என்ன செய்யணும், நல்லது செய்யணும், இன்னும் இன்னும் பெஸ்டா செய்யணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுதான் வாழ்க்கை. நீங்க இன்னும் உற்சாகம் மட்டி நிறைய அவங்க நிறைய பண்ணிருக்கிறதுனால இதை என்ன நினைச்சா இந்த எல்லாரையும் வரைய சொல்லி சினிமா நூற்றாண்டு அப்படிங்கிற மாதிரி பண்ணி ஒரு சின்னதா ஒரு கேலரி வச்சு எல்லா போட்டோஸையும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு அவளை ஒரு அவளுடைய திறமையை வெளிப்படுத்தணும் அப்படின்னு ஒரு இருந்தது. 2021 அது அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ரொம்ப சந்தோஷம். பையன் எப்படி இருக்கும், பையனை பொறுத்த அளவுக்கு அவருடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல அதீதமான கவனத்துல போயிட்டு இருக்காரு. அவருக்கு ஒன்றும் நல்லது ஒரு காலமா போயிட்டு இருக்கு, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன இதுல வந்து இந்த தனிப்பட்ட ஜாதகங்களை பத்தி நம்ம தனியா பேசிக்கலாம் நம்ம சில விஷயங்களை. அவருடைய வாழ்க்கையில அவர் சம்பந்தப்பட்ட துறையில அவர் உதாரணமா அவர் ஜாதகம் பார்த்தப்ப அவருடைய ஆய்வு சம்பந்தப்பட்ட துறையில தான் பயணிப்பாரு. அவர் நல்லது ஒரு ஆய்வு பண்ணுவாரு. அது பொதுவா இப்ப எப்படி இருக்கும், நம்ம முன்னாடி வந்து இந்த 2019 இல் சூழ்ந்து இருந்தது. நம்ம இப்ப செப்டம்பர்ல மேக்சிமம் விலகும், மார்ச் ஏப்ரலுக்கு மேல நல்லபடியா ஓரளவுக்கு எல்லாமே நார்மல் ஆயிரும் அப்படிங்கிறதுக்கு சொல்றீங்க. இப்ப பொருளாதார வளர்ச்சி மத்தபடி இப்ப எல்லாருக்குமே ஒருத்தருக்கு 100 ரூபா கஷ்டம் இருக்கு, ஒருத்தருக்கு 1000 ரூபா கஷ்டம் இருக்கு, எனக்கு 1,00,000 ரூபாய்க்கு கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி இந்த பண கஷ்டங்கள் இருக்கு. இந்த பண கஷ்டங்கள், இந்த பொருளாதார வீழ்ச்சி, இதெல்லாம் எப்ப மீண்டும் வரும் கண்டிப்பா கண்டிப்பா இது என்ன அப்படின்னா இந்த 2020 வந்து 2020 முடிஞ்ச உடனே 2021 தான் அது அடுத்த புதிய வந்து பொருளாதாரம் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படும். கண்டிப்பா அதுலேருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும்.
2021 ஒரு மாற்றம் இருக்கு பொருளாதாரத்துல, மிகப்பெரிய யோகம் உண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி குருஜி. எனக்கு என்னென்ன இப்ப நவம்பர் 18 எப்ப வரும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். நவம்பர் 18 வந்து ஒரு நல்ல செய்தியை காதுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் போன் குருஜிக்கு தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா, நாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க நடந்துச்சு நடக்கல அப்படின்னு நீங்க நேரடியா உட்கார்ந்து நீங்க நேரலையில பேசும்போதுதான் என்னுடைய முறைகளும் என்னுடைய அச்ச இலக்கண பத்ததிங்கிற ஜோதிட முறையும் கண்டிப்பா ஒரு மாற்றம் வரும். ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் இது நடந்துச்சு, நான் சொன்னேன் இது நடக்கல. ஏன்னா நீங்க வந்து நம்ம இது வீடியோ பதிவா இருக்கும், இந்த பதிவுகள் வந்து கண்டிப்பா வேறங்கையும் போக போறது இல்லை, இங்கேயே தான் இருக்க போகுது. நீ கண்டிப்பா வந்து அனலைஸ் பண்ணும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து இது நடந்துச்சு மூர்த்தி, இது பொதுமூர்த்தி, இது நடக்கல, இது நடந்துச்சு, இது இந்த விஷயம் என்னென்ன இருக்கு. ஒண்ணும் இல்லை, நான் வந்து எனக்கு பல்லு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன வலி இருக்கு, இப்ப வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க டாக்டர் போய் பாத்திருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆமா மூர்த்தி, இது நடந்துச்சு அப்படின்னா, இது வந்து உங்களுக்கும் எனக்கும் உள்ள தொடர்புகள், இது நான் சொன்னேன் இது நடந்துச்சு நீங்க சொல்லிட்டீங்க, அப்ப இது நடந்துச்சுன்னா இது நடக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய கான்செப்ட். இந்த அச்சய இலக்கண பத்தியில நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஏன் அப்படின்னா, நம்ம இந்த புதிய கொள் இந்த ஜோதிட முறை என்ன பண்றோம் அப்படின்னா, இதனால வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே லக்னத்தை வச்சு நம்ம பலன் பார்க்கறோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு நம்ம ஒரு லக்னம் மாறும்போது கொஞ்சம் கூடுதலான அடுத்த கட்டத்துல கொஞ்சம் பலு அதிகமா தான் இருக்கு. ஒரு ஜோதிடர்களுக்கு பலன் வந்து சொல்றது வந்து கொஞ்சம் கடினமா இருந்தாலும் நம்ம எளிமைப்படுத்தி ஒரே பலன் சொல்லணும். இப்ப வந்து என்னைகிட்ட பார்த்தாலும் நவம்பர் 18 சொல்லணும், அதே இன்னொருத்த போய் நீங்க ஒண்ணு இல்லை, அச்சய இலக்கண பத்தியில் நிறைய 2000 பேர் தாண்டி படிச்சிருக்காங்க. நீங்க ஒண்ணு இல்லை, என்னுடைய வயசு உதாரணம் 50 இல்ல 51 வச்சுங்க. இப்ப உதாரணம் 51 நீங்க சொல்லிருக்கீங்க, 51 வயசுல நீங்க போய் ஏஎல்பில எனக்கு பிரசனம் போட்டு பாருங்க மூர்த்தி சொன்னாரு கரெக்டா வருதான் போடுங்க அப்படின்னா, அதே உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வரும்போது கண்டிப்பா அது பலன் கரெக்டா இத்தனை தேதி இத்தனை மணிக்கு நான் போட்டு பார்த்தேன் அது வருதான் செக் பண்ணுங்க அப்படின்னா, அந்த தேதியை சொல்லி இந்த தேதியை சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு இன்னைக்கு இன்னைக்கு தேதியை சொன்னீங்கன்னா அதே தேதி தான் வரும். உத்திரட்டாய் நட்சத்திரம் 3வது மாதம் நவம்பர் 18 மாறும். அது கண்டிப்பா எல்லாரும் சொல்லக்கூடிய பலன் ஒரே மாதிரியா இருக்கும். ஏன்னா ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய ஒருத்தர் சொல்றாங்க நடக்குது, ஒருத்தர் சொன்னாங்க இன்னும் 6 மாதம் போட்டோம், இன்னும் ஒருத்தர் சொல்றாங்க 2 மாதம் போட்டோம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து காலத்தை நகர்த்துவதோ இல்ல காலத்தை வந்து கூட குறை சொல்வதோ இங்க வந்து ஜோதிடம் கிடையாது. நம்ம என்ன பண்றோம், ஐயா இந்த காலகட்டத்துல இந்த ஜோதிட முறையில வந்து இந்த காலகட்டம் வரை கஷ்டம் இருக்கும், இந்த காலகட்டம் வரை நல்ல காலம் இருக்கும், கஷ்டம் வரும்போது அதை தாங்கிக்கணும், நல்ல காலம் வரும்போது நம்ம வந்து அதை பயன்படுத்தி நம்மளோட வாழ்க்கையில சராசரி யூஸ் பண்ணிக்கணும். என்னிட்ட 10,000 ஒரு பணம் 1 லட்சம் வருது அப்படின்னா, அடுத்த 3 மாதத்துக்கு வந்து 1 லட்சம் பணம் வராது அப்படின்னா, இந்த 1 லட்சம் பணத்தை வச்சு அடுத்த 3 மாதத்துக்கு நம்ம எப்படி வந்து காலத்தை நகர்த்த போறோம் அப்படிங்கிற வழிகாட்டுதலும் இல்ல திட்டமிடுதலும் சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த ஜோதிடம். நம்ம வாழ்க்கையில எல்லா காலமும் நல்ல காலமும் இருக்காது, எல்லா காலமும் கெட்ட காலமும் இருக்காது. அச்சய இலக்கண பத்தியில ஒரு ஜாதகர் வந்து 1 வருஷம் 1 மாதம் 10 நாள், அதாவது ஒரு நட்சத்திர பாதம் வந்து 1 வருஷம் 1 மாதம் 10 நாள் மட்டும்தான் இந்த காலகட்டத்துல நகர்ந்து நல்லது கெட்டது பலன்களை சொல்லுவோம். இதுல வந்து நான் என்ன பண்றேன், அதையும் பிரிவுகளா பிரிக்கும் போது அதை வந்து கடைசியா 10 நிமிஷத்துல வந்து நிற்கும். 10 நிமிஷத்துல 9 கிரகம் வந்து ஆக்டிவேட் பண்ணும். அப்ப எல்லா கிரகங்களும் இங்க கூட்டுக்களவே நல்லது கெட்டதை ஒவ்வொரு நிமிஷத்துலயும் நல்லது கெட்டதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்காக அந்த அச்சய இலக்கண பத்ததியில எல்லா ஜோதிடர்களும் பயன்படணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய அச்சய இலக்கண பத்ததியில நான் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னன்னா நவம்பர்ங்கிறது ரொம்ப நாள்லாம் இல்ல, நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 2 வருஷம் பொறுத்துக்குங்க, 2023 அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னா, ஆமா 23 எப்ப வர்றது எப்ப பாக்குறது அதை நினைச்சே நம்ம வந்து தோண்ட போயிரும். 3 மாசங்கிறப்ப 3 நிமிஷம் மாதிரி ஓடி போயிரும். அதனால 3 நவம்பர் 18 நல்ல செய்திகளோட உங்களை சந்திக்கிறேன். அதற்கு பிறகு இத இப்ப ஏற்கனவே உலகம் முழுவதும் இது போய் சேரும், மீண்டும் இது நடந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக உலகம் முழுவதும் இந்த நேரங்களில் நான் உங்களோட சந்திக்கிறேன்.